கிளம்பு. சார், பெரம்பலூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க சார். யாருப்பா நீ? பெரம்பலூர் நிக்காதுப்பா, இது சென்னை போற வண்டி, பாயிண்ட் டு பாயிண்ட். அடுத்தது விழுப்புரத்துல தான் நிக்கும். சார் சார் சார், 6 மணிக்குள்ள ரயில் போயே ஆகணும் சார், முக்கியமான வேலை சார். நீங்க பெரம்பலூர் நிக்காட்டி கூட போறோம் சார், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க சார், நான் இறங்கிறேன் சார். நான் என்னப்பா பண்றது, வேணா நீ வேற பஸ் ஏறி போப்பா. சார் சார் சார், அடுத்த பஸ் 1/2 மணி நேரம் கழிச்சுதான் சார். சார் லேட் ஆயிடும் சார், என் வேலை கிடைக்காம போயிரும் சார். சார் தம்பி வாப்பா, அவர் அப்படித்தான் சொல்லுவாரு, நீ விழுப்புரம் டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துரு, எப்படியும் பெரம்பலூர்ல 5-6 டிக்கெட் ஏறும். அப்படி ஏறலனாலும் பரவாயில்ல, அங்க 2 ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு, அது மேல போகும்போது பஸ் ஸ்லோவா தான் போகும், நீ கண்டிப்பா இறங்கிடலாம். இந்த மாதிரி கூத்தன எத்தனை தடவை பாத்துருக்கேன். உட்கார் உட்கார். வேற யாரு டிக்கெட்? யோ வாயா, விழுப்புரத்துக்கு டிக்கெட் குடியா. ஹலோ மாமா. ஆ, பஸ் ஏறிட்டா மாமா. நீங்க பெரம்பலூர்ல ஐஜியா இருந்து என்ன பிரயோஜனம்? என்னது மாமா ஐஜியா? இங்க ஒரு பஸ் கண்டக்டர், அவர் பஸ் பெரம்பலூர்ல நிறுத்த மாட்டாரா, நமக்கு ஆப்பு வைக்கிறானே. என்ன மாமா நம்பரா? ஆ, நோட் பண்ணிக்கங்க மாமா. போன் எடுக்க மாட்டேன்ற, இருக்குடா உனக்கு. 66 மாமா. இப்போ சொல்லி பாக்குறேன் மாமா, மறுபடியும் நிறுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்ன மாதிரி தூக்கி உள்ள போட்டுருங்க. தெரியாதனமா சிக்கிட்டனே, அப்பதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். தம்பி முதல்ல நீங்க சைலண்ட் பட்டன் அமுக்கிட்டீங்க, பேசணும்னா இந்த பச்சை பட்டன். அரியலூர்ல ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரியில அவன் கைய கால பிடிச்சு கெஞ்சி கூத்தாடி மேனேஜர் ஆயிருக்கேன், அத கூட கெடுத்துருவ போல இருக்கே. கவலைப்படாத, இறங்கிடல. தம்பி நான் சொன்ன மாதிரியே பெரம்பலூர் பஸ் ஸ்டாப்ல கூட்டமா நிக்கிறாங்க பாத்தியா, கண்டிப்பா பஸ் நிக்கும். அவசரப்படாத, பொறுமையா இறங்க. ஐயோ, பஸ் நிறுத்தா போறானே. சார் சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார், இறங்கணும் சார். பஸ் தான் நிக்கல, இல்ல போய் உங்க ஐஜி மாமா கிட்ட சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லு பாக்கலாம். ஓஹோ, பெரம்பலூர்ல 5-6 டிக்கெட் ஏறும், அப்படி ஏறலனாலும் பரவாயில்ல, அங்க 2 ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு, அது மேல போகும்போது பஸ் ஸ்லோவா தான் போகும், நீ கண்டிப்பா இறங்கிடலாம். ஐயோ, கொலவெறியோட பாக்குறானே, கடிச்சு குதிரையோட போல இருக்க, தூங்குற மாதிரி பாவலா பண்ணிட வேண்டியதா? எல்லாத்த காரணம் இந்த விளக்கெண்ண வாயினோம். கண்ட கண்ட பேச்சு கேட்டா இப்படித்தான் நடக்கும். மறுபடியும் நான் தான் அவுட்டா. தம்பி வண்டி ஸ்லோ ஆயிருச்சு, ஸ்பீடா போறதுக்குள்ள இறங்கிருங்க, சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க எடுங்க. இவன் ஏன் தரையில நீச்சல் அடிக்கிறான்? ஆஹா, நிக்கிற வண்டியில இருந்தா டைவ் அடிச்சிருக்கனா? ஓ, இவங்களுக்காக தான் வண்டியில நிறுத்தினா? ஒரு எருமாட்டுக்கு இருக்க மாதிரி அது எனக்கு இல்லையா? ஆமா ஐயா, அப்படித்தான் பண்ணுவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற?
போ, உன் ஐஜி மாமா கிட்ட சொல்லி என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். போ சார், ஒரு ஆத்மத்திருப்திக்காக. என்ன இது? போடா கருவாட்ட மண்டையா. மரியாதையா ஓடிடு. ஓ, எப்படியா போகணுமே? ஓ, டைம் ஆயிடுச்சே, நான் எப்படி போவேன்? இனி ஏதாவது எந்த வண்டி வந்தாலும் எப்படியாவது குறுக்க விழுந்தாவது ராம்கு போயிடணும். இப்படி அல்லோலப்பட்டு நின்னப்பத்தான் உங்க வண்டி வந்துச்சு. என்ன காரணம்? பெரிய பிஸ்தா மாதிரி ஆரம்பிச்ச. ஆனா சரி காமெடி. சரி காமெடி. நீ ஏன் சிரிக்கிற? கம்பெனிக்காக. ஒர்க் ஷாப் என்னாச்சு? இங்கே பக்கத்தில் ஒன்றும் இல்லைங்களா? இங்கேருந்து 5 கிலோமீட்டர் அப்பால குன்னத்தில் தான் இருக்காங்களாம். எதுவும் மெக்கானிக் நம்பர் கொடுத்தாங்க, அது சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. ஓ அப்படியா? இப்படியே நடந்து போயிட்டே இரு. வழியில் ஆட்டோ, டாக்ஸி, பைக்கு ஏதாவது வரும், அதில் ஏறி போய் குன்னத்தில் இருந்து மெக்கானிக்கா எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடு. சரி சார், நான் கிளம்புறேன். ஜி, உங்க போன் நம்பர் கொடுங்க, போன்ல உங்க கதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ. கோபப்படுறானே இவன், கதையை நம்மள்கிட்ட சொல்ல மாட்டானோ? என்ன பண்ணிருக்க? கம்பெனி மெக்கானிக் அரேஞ்ச் பண்ண முடியல சார். நாங்க சீக்கிரம் கிளம்பி ஆகணும். வேற ஒரு காராவது அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வை. சரியா? ஓகே சார், ஓகே. அண்ணா, மணி 7 தாண்டிருச்சுல, இந்நேரம் எனக்கு வேலை 50 ஆயிருக்கும். இதோ மாமா தான் போன் பண்றாரு. அட்டன் பண்ணு வச்சுக்கோங்க, கழுவி கழுவி ஊத்துவாரு. பாக்குறீங்களா? ஏர்மை ஏர்மை, உனக்கு அக்கா பையன் ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு. உனக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுக்க நினைச்சேன் பாரு, என் மூஞ்சில கறியை பூசிட்டேடா. அப்படியே ஊரை பார்த்து ஓடிடு. ஊருக்கு போனா பண்ணி மேய்க்க கூட லாய்க்கலடா நீ. உன் வேலைக்கு போய் வரணும் மாமா. வரமாட்டோம் மாமா. நீ எல்லாம் எங்க உருப்பட போற மாமா? ஒரு ஆத்மதிருப்திக்காக. மாமா பாவம்டா, போகட்டும் விடு. நம்மறா உட பிரஸ் மண்டையா. எனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். இதெல்லாம் நமக்கு புதுசானே, பழகிருச்சுனே. இப்ப சொல்லுனே, இதுக்கு மேலயும் நாங்க இருக்கணும். மெக்கானிக் வர்றதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் ஒரு டைம் பாஸ் வேணும் இல்லையா? இது யாரு உசுரு? ஃப்ரெண்டுன்னா காதலி தானா? ரொமான்ஸ் வேறையா? வா வா வா, மெக்கானிக் வர்றதுக்குள்ள சொல்லு பாக்கலாம். அவ பேரு பிரியா. எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் கிளாஸ்மேட்ஸ். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால அடிக்கடி மீட் பண்ணுவோம். முதல்ல அவ அழகு என் கண்ணுக்கு தெரியலையா, இல்லைன்னா ரசனையே இல்லாதவனா இருந்தனான்னு தெரியல. நான் அவளை கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் அவ வீட்டுக்கு போயிருந்தோம். பூவே பூக்காத ரோஜா தோட்டத்தில் திடீர்னு விதவிதமாக ரோஜா பூத்திருந்தா எப்படி மனசுக்குள்ள ஒரு கவிதை உணர்வு பெறுமோ அப்படி இருந்துச்சு. கண்டுக்கவே இல்லை. அவ கண்ணு என்ன பார்க்காதான்னு மனசு படபடுத்துட்டு இருந்துச்சு. அவ என்ன பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு என் மனசு ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஏக்கத்தோட ஒரு நாள் பெரிய மேட்டர் நீயே சொல்லி. நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே 1 கிலோ 1, அதானே சார் கவிதை? ஓ போடு 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 போடு. ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம். அண்ணா, இப்பதானே ஞாபகம் வருது, ஸ்கூல்ல கணக்குங்கிற தலைப்புல ஒரு கவிதை எழுத கேட்டிருக்காங்கண்ணா. ப்ளீஸ் நான் எழுதி தானா? கணக்கு தலைப்புல எவன்டா கவிதை எழுதுவான்? அது இன்னைக்கு சண்டே வேற. ப்ளீஸ் நான் எழுதி கொடுண்ணா ப்ளீஸ். எத்தனை கவிதைடா எழுதி தருது. போ போ, பேப்பர் எடுத்து வா. உடனே எடுத்துட்டு வரேன். நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எப்போதும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே நல்லா இருக்கணும், புரியுதா? ஆமா பின்ன, பொண்ணா பிறந்தாலே கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் அவங்க குடும்பம்னு மாறிடணும். நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அவ்வளவு
நாம தான் அடிக்கடி மீட் பண்றோம்ல, அதுக்கு நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வெளியில எங்கேயுமே அனுப்பாத பிரியாவோட அப்பா எங்களை இங்க அனுப்புறாருனா பாத்துக்க. ஏன் அது மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கு ராசி மேஷம் நட்சத்திரமும் ஒண்ணு இல்ல, அதனாலதான் நம்ம நட்பு இவ்வளவு காலமா நீடிக்குது. ஐயோ அப்படி சொல்லாத, டென்ஷன் ஆயிடுவா. இதுகளுக்கெல்லாம் என்ன தெரியும், எங்க கோயிந்து இதுக்கு மேல பேசுவான். நேத்து என்ன நடந்தது தெரியுமா?